ஒரு எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு வந்து எளிய குடும்பம்னு எதை சொல்றீங்க? ஒரு ஏழ்மை பேக்ரவுண்ட், ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கியுள்ள குடும்பமா இருக்கிறாங்கன்னு வச்சு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவன் பணக்காரன் சார், எப்படின்னு கேளுங்க. அவனுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, புக்கு ஃப்ரீ, டீச்சர்ஸ் காஸ்ட்லியான டீச்சர்ஸ் ஃப்ரீ, கட்டணம் ஃப்ரீ, பேக் ஃப்ரீ, நோட் புக் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. பில் போட்டோன்னு வச்சுங்களேன் பல லட்சம் வரும் ஒரு மாணவனுக்கு. ஊர்ல இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மாணவனுக்கு சம்பாத்தியத்துல இருந்து வரி கட்டி அது அரசாங்கத்துக்கு போய் அரசாங்கமே பெற்றோரா மாறி அவனை டேக் கேர் பண்ணதுன்னா பெரிய பணக்கார மாணவன் தானே, எதுவுமே இலவசம் கிடையாது, காசு கொடுத்து வாங்குறாங்க. அவன் கைக்கு போய் சேரும் போது அது விலை இல்லாத மடிக்கணினி. அப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, அப்ப யாருக்கு நன்றியோட இருக்கணும்? அப்பா அம்மாவுக்கு. ஒரு அரசாங்கம் அவனை படிக்க வைக்கிறது, அப்ப யாருக்கு நன்றியா இருக்கணும்? அப்ப இந்த சமூக சொசைட்டிக்கு வந்து கிங் மாதிரி வந்து திருப்பி பிரதி உபகாரம் செய்யணும்ல, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது கண்ணு. அதுதான் நாங்க பிடிக்கிறோம். மாணவனை பொறுத்த வரைக்கும் அவன் ரிச்சு தான், அவங்க அப்பா அம்மா வருமானம் கம்மியா இருக்கலாம், அது அரசாங்கம் விருதுல கை கொடுக்க புரிய வச்சாரு சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவமானம் நினைச்சிட்டு இல்ல, இன்னைக்குதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன்னு பெருமைப்படுற. எங்க டீச்சர் சொல்லுவாங்க, மக்கப் பண்ணாத, அதை புரிஞ்சு படின்னு சொல்லுவாங்க. எப்ப சார் வந்து சொன்னாரோ அப்ப இருந்துதான் புரிஞ்சு படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது.